வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை, தோசை மாவு இல்லாமல் எப்படி நம்ம ஒரு ப்ரோட்டீன் தோசை, ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயா ஒரு கப் எடுத்துருக்கோம். ஒரு தக்காளி, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காய பொடியாக கட் பண்ணியிருக்கோம். கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம். அரிசி மாவு அரை கப்பு, கோதுமை மாவு அரை கப்பு, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், தயிர் சின்ன கப்பு, தேவையான அளவு உப்பு. ஒரு வடைச்சட்டியில் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு ஒரு கப் சோயா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ரெண்டு வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுக்கோங்க. தக்காளியுடைய தோலையை வந்து நம்ம எடுத்துடலாம். கையில் உரிச்சிங்கனாலே அப்படியே தோல் தனியாக வந்துடும். தோலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தோல் வேண்டியதில்லை. இதை நம்ம ஒரு ஜாரில், மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மாவாக அரைச்சிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, தயிர் சின்ன கப்பு, உப்பு கொஞ்சமா. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தோசை மாவு பார்த்துக்கு நீங்க கலக்கலாம். இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், துருவி வச்சிருக்கிற கேரட்டு, கொத்தமல்லி தழை சேர்த்து கலக்கிட்டீங்கன்னா நம்முடைய புரோட்டீன் தோசைக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த தோசையை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தோசை தவால வந்து நீங்க சின்னதா இந்த தோசையை நீங்க விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஹெல்த்தியான புரோட்டீன் தோசை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இது கூட தொட்டு சாப்பிடலாம். இந்த புரோட்டீன் தோசை பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த புரோட்டீன் தோசையை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.